வந்து பேகன் கத்திரிக்காய் 65. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பேகன் கத்திரிக்காய், மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, கடலை மாவு, தனி மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, பூண்டு பேஸ்ட், இஞ்சி பேஸ்ட், எலுமிச்சை பழம், தண்ணி தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. பேகன் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி சைஸில் வெட்டிக்கோங்க. நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேகன் கத்திரிக்காய் 65 பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மசாலாலாம் கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன், நம்ம டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தனி மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன். ஏன்னா நம்ம இப்போ எக்ஸ்ட்ராவாக எந்த காரமும் சேர்க்க போகிறதில்ல. அடுத்தது கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கேசரி பவுடர் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு, நம்மளுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ அந்த கலர். உப்பு தேவையான அளவு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலா சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் ஊறணும் நல்லா. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேகன் கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து 2 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம மாவுலாம் சேர்த்துக்கலாம். மைதா மாவு வந்து நாங்கள் 2 பேகன் கத்திரிக்காய் எடுத்ததுனால அதுக்கு தேவையான மைதா மாவு வந்து நாங்கள் 4 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அரிசி மாவையும் 3 ஸ்பூன் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு கடலை மாவு, இது நம்ம 5 ஸ்பூனாக போட்டுக்கலாம். இப்போ இதோட சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம். இதோட நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். மாவியும் மசாலா எல்லாம் கலந்துட்டு நம்ம அப்போ 2 நிமிஷம் ஊற வச்சதே போதும். இப்போ நம்ம கலந்துட்ட அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எலுமிச்சை பழச்சாறு வந்து ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து சின்னதாக தான் எலுமிச்சை பழம் இருக்குது, அதனால் நாங்கள் ஃபுல்லாக போடுறோம். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா பாதி போட்டால் கூட போதும். இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. எண்ணெய் நம்ம போட்டு வச்சுருந்தோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டா பார்த்துட்டு இப்போ அதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பேகன் கத்திரிக்காய் 65 தயாராகிவிட்டது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹரி கேட்டரிங் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.